உங்கள் இயன்முறை மருத்துவன் ஃபிசியோதெரபிஸ்ட் செந்தில்குமார் தியாகராஜன் உங்களிடம் பேசுகிறேன். சாய் ஃபிசியோ கேர், மேனுவல் ஃபிசியோதெரபிஸ்ட், மயோபெயின் தெரபிஸ்ட், இந்த மாதிரி பல பேர் அழைக்கப்பட்டாலும் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் உங்களோட வரவேற்புக்கும் நன்றி. இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பெல்ஸ் பால்சி முகவாதத்துக்கான ஏன் வருது, அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ரொம்ப ஷார்ட், கொஞ்சம் இதை பேசினாலும் ரொம்ப லென்த்தியாக போகும், அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறேன். நரம்பு பெல்ஸ் பால்சிங்கிறது செவன்த் நர்வ் பேரலைசிஸ் ஆகிறதுனால வருது. இது ரெண்டு பக்கம் இருக்குங்க. இப்போ ஒவ்வொரு நர்வு, ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இந்த நரம்பு வந்து அழுத்தப்படுது, கம்ப்ரஸ் ஆகுது, இல்லை இன்ஃப்ளமேஷன் ஆகுது. அந்த இன்ஃப்ளமேஷனுங்கிறது காதுக்கு பக்கத்தில் இருக்கும், சிலருக்கு ரொம்ப சூப்பர்ஃபிஷியல், அதாவது மேலோட்டமாக இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காரில் ட்ராவல் பண்ணுறாங்க, கார் கண்ணாடி ஓரம் ட்ராவல் பண்ணுறாங்க, இல்லை பஸ்ஸோட கண்ணாடி ஓரத்தில் விடிய காலத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு 3 மணி 4 மணிக்கு அந்த குளூர் காற்றுல எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களுக்கே தெரியும், தூக்கத்தில் அந்த காற்று அடிக்கடிக்க அந்த நரம்புகள் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது இது வரலாம். இல்லை அப்படின்னா சில கூலான ஐட்டம்ஸ் ரெகுலராக சாப்பிட்ருப்பாங்க, ஒரு 10 14 20 நாள் ரெகுலராக கூலான ஐட்டம்ஸு சாப்பிட்றவங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். சில ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கு இது வரலாம். உடம்புல கொஞ்சம் ஹீட் வேரியேஷன்ஸ் இருக்கும், மெட்டபாலிசம் வந்து கொஞ்சம் மாறதுனால இது வரலாம். இது எல்லாமே ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர், இதனால் வரலாம் தான் சொல்லப்படுது. யாருக்கு வந்தாலும் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட, நரம்பியல் டாக்டர்கிட்ட பார்த்து தான் நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்கணும் ஒரு டைம். ஏன்னா டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிடி பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணணும், ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரணங்கள் அலசப்படணும். அதை அலசிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து இல்லை முகவாதம் மாதிரி தான் இருக்குது, நீங்கள் போயிட்டு உங்களோட எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க, ஃபிசியோதெரபிஸ்ட்டு போங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 நாள்லேருந்து 14 நாளுக்குள்ளே நல்ல ரெக்கவரியே இந்த ஃபிசியோதெரபிஸ்டில் கொடுக்க முடியும், ஃபிசியோதெரபிஸ்டால் கொடுக்க முடியும். இல்லை நார்மலாகவே சேஞ்சஸ் நடக்கும் உங்களுக்கு பாடிக்குள்ளார, அந்த சேஞ்சஸை இன்னும் ஃபர்தர் ஆக்டிவேட் பண்ணுறது, அதாவது ப்ராக்ரெஸ் பண்ணுறதுக்கு, என்கரேஜ் பண்ணுறதுக்காக உடம்புக்குள்ளே நடக்கிற மாற்றங்களை, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டை இன்னும் ஃபாஸ்ட்டாக அசஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆராய்ச்சிகள் படி நீங்கள் கரண்ட் கொடுக்கறது இல்லை மசாஜ் பண்ணுறது இது பண்ணிங்கனாலும் எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஏதாவது கார்டியோவாஸ்குலர் சொல்லுவாங்க, அதுவும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுது உங்களோட ரெக்கவரியை. அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரெகுலரான எக்ஸசைஸ் ஒரு 15 நாளைக்கு கொஞ்சம் காலையில் மத்தியானம் சாயந்தரம் ஒரு 3 டைம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலராக உங்களுக்கு காதில் எக்ஸ்போஸ் ஆனால், அந்த குளூரில் எக்ஸ்போஸ் ஆனதுனால வந்ததுனால முடிஞ்ச வரைக்கும் காதில் பஞ்சு வச்சுருங்க. அடுத்த 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் திரும்ப ரெக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெக்கவரி ஆனாலும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 மந்த்ஸ்க்கு காதில் பஞ்சு வைங்க. அது காதுக்குள்ளார காற்று போகாமல், குளிர்ந்த காற்று போகாமல் பார்த்துக்கோங்க. இன்ஃபெக்ஷன் காதில் சீல் வருது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா டாக்டர் அடிக்கடி பார்த்து ரெக்கவரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள், ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குளிர்ச்சியான ஐட்டம்ஸ் தலைக்கு மேலே, தலையில் குளிர்ச்சியான தண்ணிகளோட பச்சை தண்ணின்னு சொல்லுவோம், குளிர்ந்த நேரில் குளிக்கிறத வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள், ஒரு 7 நாள்லேருந்து 15 நாள் ரெக்கவரி வரைக்கும். இதெல்லாம் வந்து டோன்ஸ், ஓகேவா? இப்போ நான் சொல்ல போகிறது எக்ஸசைஸ், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸ்ப்ரெஷன்ஸாக ஃபேஷியல் மசில்ஸோட ஆக்ஷன்ஸ், நிறைய மசில்ஸ் இருக்குங்க, ஆல்மோஸ்ட் மோர் தென் 18 மசில்ஸ்க்கு மேலே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஆக்ஷன்ஸை, மசிலோட ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற, மசிலோட ஆக்ஷன்ஸ்னா ஃபங்க்ஷன், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பார்க்குறது, இப்படி பார்க்குறது, முறைக்கிறது, அப்படிங்கிறது லேடிஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி, அது அந்த மாதிரி வாயை வாயை கோணி பண்ணுவாங்களே அந்த மாதிரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பளிச்சுக்கிறதோ விசில் பண்ணுறது, இந்த மாதிரி பல ஆக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆக்ஷன்ஸ் எதுவும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நரம்புகள் வந்து ரெண்டு பக்கம் வரும். இப்போ இந்த பக்கம் பேரலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் மசில்ஸ் வந்து ஓவர் ஆக்ட் ஆகிறதுனால தசைகள் இழுக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் டக் ஆஃப் ஆகிறதா சொல்லுவோம், அதாவது கயிறு இழுக்கிற மாதிரி தான், இந்த பக்கம் மசில் போர் அஞ்சிருக்கணும், இந்த பக்கம் மசில் போர் இருக்கும், ரெண்டு பக்கம் இழுக்கும்போது பேலன்ஸாக நம்ம மசில்ஸ் நல்லா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேரலைஸ் ஆகும்போது, இந்த முகவாதம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தசைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் தசைகள் வந்து நரம்பு சப்ளை இல்லாத போது என்ன ஆகணும், மோட்டார் பேரலைசிஸ், சென்சரி பேரலைசிஸ் ஆகுமா? மோட்டார் பேரலைசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோட்டார் பேரலைசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நரம்புகள் ஆக்ஷன் பண்ணுற வேலையை செய்ய முடியாமல் போகும்போது அவங்களால சிரித்தாங்க அப்படின்னா வாய் கோணையாக போகும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
சாப்பிட்டாங்கன்னா வாய்க்குள்ளார சாப்பாடு தேங்க ஆரம்பிக்கும் அவங்கள. இப்போ இந்த பக்கம் பேரலைஸ் வந்திருக்கு அப்படின்னா வாய்க்குள்ளார ரைஸ் வந்து நம்ம சாப்பிட்ற சாதங்கள் வந்து உள்ளே தேங்கி நிற்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கும்போது தண்ணி ஒரு பக்கமாக ஒழுகும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் கண்ணு அதாவது கண்ணுக்குள்ளே இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதாவது அவங்கள கண்ணை மூட முடியாமல் போகும்போது வைப்பர் அப்படின்னு சொல்கிற நம்ம இமைகள் வந்து அந்த கண்ணோட இமையை வந்து ஈரமாக்காமல் போகும்போது கண்ணில் காத்தடிக்கும் போது இன்ஃப்ளமேஷன் அதனால் கன்ஜெக்டிவைட்டிஸ் மாதிரியான சிம்டம்ஸ் ரெட்யூஸ் ஆகும்போது அந்த மாதிரியான சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். அதாவது கண்ணில் தண்ணி உழுதுட்டே இருக்குது, குரோக்கடைல் டியர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் நிறைய இருக்குது. இதை பற்றி அதான் இது இதுவே ஒரு லெங்கியான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் கொடுத்துருவேன். இது எல்லாமே இருக்கும். இது இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் இது முகவாதம்னு அறிஞ்சிக்கிட்டாலும் நீங்கள் ஒரு டைம் டாக்டர் போய் பார்த்துட்டு டிஃபரென்ஷியல் டயக்னோசிஸ் டிடி அப்படிங்கிறத பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன இதனால் வந்துச்சு அப்படின்னு ஒரு பேசிக்கான ப்ராசஸ் ஒரு நரம்பியல் டாக்டரை பாருங்கள், அவங்க சொல்லி தருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சுனா உங்களுக்கு கண்ணாடி மாடை எழுந்திரிச்சு பார்த்துட்டு எழுந்திரிச்சு நின்றுட்டு கண்டிப்பாக உங்கள் மூஞ்சி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா தான் இன்புட் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய எக்ஸ்பிரஷன்ஸ் இது பண்ணுறீங்க அப்படி. இது பண்ணும்போது இந்த ஃப்ரானிங் அதாவது இந்த கழுத்தில் சாரி நெத்தியில் வர இந்த லைன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த லைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ தூக்குறோம் அப்படின்னா இப்போ இந்த பக்கம் பேரலைஸ் ஆகிடுச்சுன்னா உங்களால் தூக்கவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு புஷ் பண்ணுறீங்க. இதை வந்து இப்போ தலை அதாவது தலையோட தசைகள் வேலை செய்யும் போது இந்த ஃப்ரானிங் பண்ண தசைகள் வேறு ஃப்ரான்டாலிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த தசைகள் வேலை செய்யும் போது இதை கீழே அழுத்திட்டு இதை வந்து இப்போ அழுத்தி கீழே அழுத்திட்டு இதை நம்ம மேலே புஷ் பண்ணுறோம். அதாவது இதை மேலே புஷ் பண்ணுறோம், இதை கீழே அழுத்துறோம். இது ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும், இந்த பக்கம் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி டெக்னிக் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 15 டைம் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப பண்ண பாருங்கள், இதை நான் கீழே அழுத்துறேன், இதை மேலே தூக்குறேன், இப்போ நான் அழுத்தும் போது கீழே அழுத்துறேன், தெரியுதா தூக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இன்புட் நீங்கள் பண்ணவே தெரியும். அதே மாதிரி தான் சேம் லைக் தட் இன்னொரு இன்புட் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுற பாருங்களா, இந்த ஆக்ஷனை பண்ணும்போது இந்த மசில்ஸ் நல்லா மேலே வரும். அதை நான் டவுன்லோடாக புல் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விசில் பண்ண முடியல அப்படின்னா இந்த ரெண்டு வரல கையில் வச்சுக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த பக்கம் பேரலைஸ் ஆகிருக்கு அப்படின்னா லாக் பண்ண முடியல அப்படின்னா ரெண்டு கை விரலை இப்படி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பிடிச்சிக்கிட்டு ஏரை ப்ளூ பண்ணுறது சரியா, இந்த மாதிரியான ஆக்ஷன். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிரிக்கிறோம் அப்படின்னா இந்த பக்கம் இது நல்லா விரியும், இந்த பக்கம் வராது. அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிரிக்கிறேன், ஸோ ஆனால் இந்த பக்கம் வந்து இழுக்கிறேன். இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரி இது ஒரு நாலு பேசிக்கான ஆக்டிவிட்டி பண்ணுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் மெயினாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப பண்ணி பார்க்குறது, முறைச்சி பார்க்குறது, கண்ணை குறுக்கிறது, கண்ணை மூடுறது, இது எல்லாம் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாசல் ஃப்ளேரிங் மூக்கை விரித்து பார்க்கறது, இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் பண்ணிங்க. இது எல்லாத்தையும் எந்த கால இதில் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணை மூடி பிடிச்சிருக்குன்னா 1 2 3 4 5 நம்ம விட்டுட்டு முடிச்சு பார்க்குறது 1 2 3 4 5. இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து கண்ணாடி முன்னாடி கூச்சப்படாமல் நின்று பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களோட ரெக்கவரி அதாவது 7 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே உங்களால் ரெக்கவரி ஆக முடியும். அதை கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணுறதுக்காக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது அதுலேருந்து நல்லா வெளியில் வர முடியும். ஹோப்ஃபுல்லி இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை பண்ணிவிட்டு என்னோடய ஏன்னா இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன்னா எக்ஸசைஸ் தான் என்னோடய மெயின் பார்ட். ஏன்னா இதில் இந்த கண்டிஷனுக்கு எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறேன் இந்த உலகத்துக்கு என் மூலியமாக.
நிறைய வீடியோஸ் இருக்கும். இருந்தாலும் என்கிட்ட கேட்ட மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக இதை வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு பட் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து அவங்க சொல்கிற சில விஷயத்தையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் எது பண்ணாலும் இதோடு சேர்த்து எக்ஸசைஸை மறந்துடாமல் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே இதுலேருந்து ரெக்கவரி ஆகலாம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்.